முதல்ல அண்ட புழுகு ஆகாச புழுகன் மரியாதைக்குரிய தமிழ்நாடு பாஜகவுடைய அண்ணாமலையுடைய கற்பனைவாதம் வந்து ரொம்ப அதிகம். அவர் அரசியல் எப்பவுமே வெக்கப்படணும். சுயபரிசோதனை, நான் ஒரு கருத்தை சொல்லிட்டேன்னா அந்த கருத்து தவறாக இருந்தால் மாற்றி கொடுக்கிற பாங்கு வேணும். அதுதான் ஒரு மக்கள் ஜனநாயகத்தில் அரசியல் வேலை செய்கிற அரசியல் கட்சி தலைவர்களுடைய இயல்பாக இருக்க முடியும். ஆனால் அண்ணாமலை அதற்காக வைக்கப்பட மாட்டார். நேற்று அவர் உடனே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசு பதவி விலக வேண்டும், நான் உள்துறை அமைச்சர் கடிதம் எழுதுகிறேன், மன்னிப்பு கேட்கணும் ஏதோ உளறியிருந்தார். எட்டலாம் பார்த்தா உளறியிருந்தார். மேலே ஐபிஎஸ் படித்து வாங்கினாரா இல்லை வந்து மற்ற வழியில் வாங்க வழியிலையும் நினைக்கிறேன். ஏன்னா படித்து வாங்கினா அவருடைய பொது அறிவை பரிசோதனை செய்யணும், இல்லை ஐபிஎஸ் ஆன பின்னாடி அவர் சட்ட ரீதியாக பரிசோதிச்சிருக்கணும், அவர் அதுக்கு தகுதியானவராக இல்லை, அதனால தான் தொடர்ந்து அந்த பதவியில் இருக்க முடியாதுங்கிறக்காக தான் அத்தனை மன அழுத்தத்தில் அதை ராஜினாமா வந்துட்டார் நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று அவருடைய அறிக்கை வந்த பின்னாடி மரியாதைக்குரிய ஆளுநர்களுடைய பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அறிக்கை வருகிறது. ஃபார்ச்சுனேட்லி போராட்டக்காரர்கள் வந்து போராடுவதற்கு முன்பே அவர் ஆளுநருடைய வாகனம் கடந்து போயிடுச்சு. ஆளுநர் வாகனம் கடந்து போன பின்பு தான் அங்கிருந்த போராட்டக்காரர்கள் கல்லை அல்ல கம்பங்களை அல்ல கொடிகள் எடுத்து தெரிகிறார்கள்.